கொடைக்கானலில் ஒரே நாளில் 12 சென்டிமீட்டர் அளவுக்கு கொட்டிய கனமழையால் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், விவரங்கள் என்ன? நிச்சயமாக, அதாவது தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் தொடர்ந்து 4 முதல் 5 நாட்கள் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை தொடரும் என்று தெரிவித்திருந்தது. இதனை எதிரொலியாக கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த 2 நாட்களாகவே கனமழையானது மாலை முதல் இரவு நேரங்களில் கொட்டி தீர்க்கிறது. இதன் காரணமாக நேற்று மாலை சுமார் 5 மணிக்கு தொடங்கிய மழை கிட்டத்தட்ட 10 மணி வரை தொடர்ந்து மழை பெய்தது. தமிழகத்திலேயே கொடைக்கானல் மலைப்பகுதியில் தான் நேற்று அதிகபட்சமாக மழை பதிவானது இருக்கிறது. 12 சென்டிமீட்டர் மழையானது கொடைக்கானல் நகர்பகுதியில் பதிவாகி இருக்கிறது. இதன் காரணமாக கொடைக்கானலில் இருக்கக்கூடிய முக்கிய அருவிகளாக இருக்கக்கூடிய வெள்ளி நீர்வீழ்ச்சி, பாம்பார் அருவி உள்ளிட்ட பல்வேறு அருவிகளில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது கொடைக்கானலை சுற்றி இருக்கக்கூடிய ஏராளமான கிராம பகுதிகளிலும் தொடர்ந்து மழை நீடிப்பதால் விவசாயத்திலும் தற்போது மிகப்பெரிய பிரச்சனையானது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மழையானது நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அருவிகளுக்கு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பாக கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் அருவிகளுக்கு செல்லக்கூடிய பகுதிகள் அனைத்துமே தடுப்புகள் அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் நீண்ட கால ஒரு கோரிக்கையாக இருந்து வருகிறது. கார்த்திக், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.